கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே கூட தாழ்மை என்றால் என்ன என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். இவர் ரொம்ப தாழ்மையானவருங்க, இவர் பெருமையே இல்லாதவருங்க அப்படின்னு அநேகரை குறித்து நம்ம சொல்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறோம். தாழ்மை என்றால் என்ன? முதலாவது தாழ்மை என்றால் இயேசுவை உயர்த்துவது, பிதாவை உயர்த்துவது தாழ்மையாகும். வேதம் சொல்லுகிறது, யோவான் ஸ்தானம் நிவேதமாக சொல்கிறான், அவர் பெருகவும் நான் செருகவும் வேண்டும், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எண்ணிலும் பெரியவர். இயேசுவை உயர்த்தி கொண்டே இருப்பொழுது, ஆவியானவரை உயர்த்தி கொண்டே இருப்பது, பிதாவை உயர்த்தி கொண்டே இருப்பது தாழ்மையாகும். ஆராதனை மிகப்பெரிய தாழ்மையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் அவரை உயர்த்தி கொண்டிருப்பது, அவருக்கு மகிமைப்படுத்துவது, அவரை ஆராதிப்பது. தாவீது ஒரு தாழ்மை உள்ளவன், தானியேல் எப்பொழுதும் தாழ்மை உள்ளவன், யோசேப்பு தாழ்மை உள்ளவன். நான் அல்ல, தேவனே இவைகளை பார்வோனுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறதே பார். எல்லா இடங்களிலையும் கர்த்தரை மகிமைப்படுத்துவது, கர்த்தரை உயர்த்துவது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் எப்பொழுதும் பிதாவை மகிமைப்படுத்துவராய் காணப்பட்டார். என்னை அனுப்பினவர் பிதா என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், பிதா ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி பிதாவை எப்பொழுதும் உயர்த்துவதை வேதத்திலே நம்ம பார்க்கலாம். தாழ்மை என்றால் நம்ம படைத்த தேவனை உயர்த்துவது, இயேசுவை உயர்த்துவது, ஆவியானவரை உயர்த்துவதாகும். அது மாத்திரமல்ல, ஒருவருக்கொருவர் வேதம் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன கடவர்கள் என்று பிலிப்பியர்ல நாம் பார்க்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்காருமே என தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மை உள்ளவர்கள் மற்றவர்களை மட்டகரமாய் பேச மாட்டார்கள். மற்றவர்களை மட்டகரமாய் பேசுவது, மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதே ஒரு பெருமையாகும். ஸ்பிரிட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அது நியாய தீர்ப்பின் ஆவியாகும். ஆகவே தாழ்மை உள்ளவர்கள் மற்றவர்கள் உற்சாகப்படுத்துவார்கள், மற்றவர்களை என்கரேஜ் பண்ணுவார்கள், மற்றவர்களை தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுவார்கள். பெரியவர்கள் என்றால் யார்? சின்ன சிறியவர்களை கூட கனப்படுத்தி பேசுபவர்கள், மற்றவர்களை பாராட்டி பேசுபவர்கள், அவர்கள் தாழ்மை உள்ளவர்கள். வேதத்துல இயேசு பார்த்து இவ்விதமா சொல்கிறார், யோவான் சானவனை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. இந்த ஸ்திரீயின் விசுவாசம், இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை, இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லை என்று சொல்லி அவர் பாராட்டுகிறதை பார்க்கலாம். இரண்டாவதாக தாழ்மை என்றால் என்ன? கீழ்ப்படிதல் ஒரு தாழ்மையாகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இவ்விதமாய் சொல்கிறது, சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி கீழ்ப்படிந்தவராகி அவர் தாழ்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. பிலிப்பியர் 2:8 அவர் தம்மை தாமே தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தவராகி, சிலுவையின் மரணம் பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிதல் தாழ்மையாகும். முதலாவது சொன்னேன், உங்களை படைத்த தேவனை, இயேசுவை, ஆவியானவரை உயர்த்துவது தாழ்மை. எந்த அளவு ஆராதிக்கிறீர்களோ, எந்த அளவு உயர்த்துகிறீர்களோ, அதே போல மனுஷனை பாராட்டுகிறீர்களோ, அந்த அளவு உங்களுக்கு தாழ்மை இருக்குது என்று அர்த்தம். இரண்டாவது தாழ்மை என்றால் என்ன? கீழ்ப்படிதல், அதிகாரத்துக்கு கீழ்ப்படிதல். வேதம் சொல்லுகிறது, அதிகாரங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறது, அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். வேதத்திலே பார்க்கலாம், யோசேப்பு அவன் உடனடியாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறதை எல்லாம் பார்க்கலாம். அதே வேளையிலே ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது யோசேப்பு வீட்டு விசாரணைக்காரனுக்கு கட்டளையிட்டான் என்று வேதத்திலே பார்க்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் அதிகாரத்தை கொண்டு வரும். தாழ்மை என்றால் என்ன? கீழ்ப்படிதல் தாழ்மையாகும். மூன்றாவதாய் தாழ்மை என்றால் என்ன? நம் நியாயம் எடுபடும் பொழுது அமைதலா இருப்பது தாழ்மையாகும். வேதம் சொல்லுது, அவர் தன்னை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுபட்டு போயிற்று என்று ஆண்டவராக இயேசுவை குறித்து வேதத்திலே பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில சில நியாயங்கள் அநியாயமா எடுக்கப்படும் பொழுது கூட அமைதலா இருப்பது நம்முடைய வாழ்க்கையில தாழ்மையை குறிக்கிறது. ஆண்டவராக இயேசு சத்தமிடாத ஆட்டை போல அமைதலா இருந்தார், அவர் தன்னை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுபட்டு போயிற்று. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையாகவே தாழ்மை என்றால் என்ன? உன்னை படைத்த தேவனை உயர்த்துவது, தேவ சாயலின் படி படைக்கப்பட்ட மனிதனை பாராட்டுவது தாழ்மையாகும். இரண்டாவது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிவது கூட ஒரு தாழ்மை தான். அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்காதபடி கீழ்ப்படியுங்கள். ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்களை அடங்கியிருங்கள் என்று வேதம் சொல்லுது. மூன்றாவது தாழ்மை என்றால் என்ன? தாழ்மை என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மூன்றாவது தாழ்மை என்றால் நியாயம் எடுபடும் பொழுது, நியாயம் எடுபடும் பொழுது அமைதலா இருப்பது. யோசேப்பு வாழ்க்கையிலே அவன் பேசவே முடியாது, நியாயம் எடுபட்டு போனது. ஆண்டவராக இயேசு வாழ்க்கையில நியாயம் எடுபடும் பொழுது அமைதலா இருப்பது அது தாழ்மையா. அப்படி இருக்கும் பொழுது வேதம் சொல்றது, எல்லா நாமத்திற்கும் மேலாய் இயேசு உயர்த்தப்பட்டார், யோசேப்பு உயர்த்தப்பட்டான், தாவீது உயர்த்தப்பட்டார்,
உங்கள் வாழ்க்கையில கூட தேவன் சீக்கிரத்துல நியாயம் செய்யாது இருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே அவர் உங்களை உயர்த்துவார். சீதேவனை புளிதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்தி அவனை பிறப்புகளுடைய உட்கார பண்ணி மகிமுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிற கர்த்தர் உங்களை சுதந்திரிக்க பண்ணுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிதாவே, இயேசுவை நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உமை எப்பொழுதும் உயர்த்த, உடைய சாயலின் படைக்கப்பட்ட மனிதனை பாராட்ட உயர்த்த எங்களுக்கு உதவி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. அப்ப நியாயம் எடுபடும் பொழுது அமைதியா இருக்க உதவித்தார் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.